நம்ம லைஃப்ல இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த நாட்கள்ல எத்தனையோ விதமான ஃப்ளேவர்ல சாக்லேட்ஸ் பார்த்துருப்போம், சுவைத்து கூட இருப்போம். ஆனா இந்த வீடியோல பார்க்க போற சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமான, இதுவரைக்கும் பார்த்திராததா இருக்கும். இந்த சாக்லேட்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க தமிழ் வெல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் எங்களோட எல்லா புது புது அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா சார்கோல் ஐஸ்கிரீம். என்னடா சாக்லேட்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக பல முயற்சிகள் செய்து வெற்றியும் அடைவாங்க. அப்படிதான் அமெரிக்கால இருக்க இந்த மெல்ட்ங்கிற ஐஸ்கிரீம் நிறுவனம் இந்த சார்கோல் ஐஸ்கிரீமை உருவாக்கி இருக்காங்க. இது பாக்குறதுக்கு கருப்பு நிறத்துல இருந்தாலும் கூட இந்த சார்கோல் சாப்பிடறவங்களோட பற்கள் இருக்க கிருமிகளையும் கரையையும் சுத்தம் செய்துடுமாம். அமெரிக்கால இந்த சார்கோல் ஐஸ்கிரீம் குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்னாதான் இருக்கு. இரண்டாவதா பீல் அண்ட் பெலோ ரிகோ. மோஸ்ட்லி எல்லா சாக்லேட்ஸும் ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர்ல தான் இருக்கும். ஆனா இந்த பீல் அண்ட் பீலோ ரிகோ கொஞ்சம் யூனிக்கா புளியோட டேஸ்ட்ல தயாரிக்கப்பட்டு இருக்கு. இந்த புளிப்பு மிட்டாய் மெக்சிகோல இருக்க சாக்லேட் நிறுவனம் தான் உருவாக்கி இருக்காங்க. டேஸ்ட் மட்டும் யூனிக் இல்ல, இந்த சாக்லேட்டோட கண்டெய்னரும் யூனிக்கா தான் இருக்கு. எப்படி சிரிஞ்சு அழுத்தினா உள்ள இருக்க மருந்து வெளியில வருதோ அதே மெத்தட்ல தான் இங்க சாக்லேட்டும் இருக்கு. இந்த சாக்லேட் கண்டெய்னரோட பாக்ஸ பிரஸ் பண்ணினா சாக்லேட் வெளியில வருது. ரொம்பவே யூனிக்கா தான் இருக்குல்ல. மூணாவதா கேமல் பால் கேண்டி. இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கு. இத பார்க்கும் போதே ஏன் இந்த சாக்லேட்க்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால இருக்க ஃபீனி அப்படிங்கிற சாக்லேட் கம்பெனி தான் இதை உருவாக்கி இருக்காங்க. எப்படிதான் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இவங்களுக்கு வருதுன்னே தெரியல. இந்த பாக்ஸ பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட்டுக்கு ஏன் இந்த நேமும் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னு புரிஞ்சிட்டீங்களா? நாலாவதா பீப்ஸ் காட்டன் கேண்டி. இந்த காட்டன் கேண்டிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊர்ல விக்கிற பஞ்சு மிட்டாய் தான். அமெரிக்கால இருக்க பீப்ஸ்ங்கிற நிறுவனம் இந்த பஞ்சு மிட்டாய முயல் வாத்துன்னு வேற வேற ஷேப்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்ல கலர்ஸ்லயும் விக்கிறாங்க. இது சாப்பிட ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்குமாம். அதனாலதான் இத காட்டன் கேண்டின்னு சொல்றாங்க. யூஎஸ்ல இது ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்னு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு சுமார் 10 லட்சம் சாக்லேட்ஸ் தயாரிக்கிறாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு இது விற்பனை ஆகுதுன்னு பாருங்க. ஐந்தாவதா ஃப்ரெஷ் வெஜிடபிள் கேண்டி. இந்த சாக்லேட் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களை இந்த சாக்லேட் மூலமா வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறாங்க. கேரட், பீன்ஸ், கார்னுன்னு வேற வேற ஃப்ளேவர்ஸ்ல இந்த சாக்லேட் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெஷ் வெஜிஸ விரும்பாத குழந்தைங்க இந்த சாக்லேட்டை சாப்பிடுறதால அந்த காய்கறிகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குழந்தைங்களுக்கு போய் சேருது. ஆறாவதா மோக்கோ மோக்கோ மோக்கலேட். ஜப்பான பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கண்டுபிடிப்புகளா தான் இருக்கும். அதுவும் சாக்லேட்ஸுக்கு சொல்லவா வேணும். இந்த மோக்கோ மோக்கோ மோக்கலேட் சாக்லேட் பார்க்கவே கொஞ்சம் அருவறுப்பா தான் இருக்கு. பிளாஸ்டிக்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு உள்ள ஒரு பாக்கெட்ல பவுடர் வச்சிடறாங்க. அந்த பவுடரை இந்த டாய்லெட் டேங்க்ல போட்டுட்டு தண்ணியை ஊத்தினா நல்லா நுரைச்சு கேஸ் லிக்விடா வருது. அத ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிக்கிறது தான் இந்த மோக்கலேட். இதுலயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குதாம். டாய்லெட் ஸ்ட்ரக்சர் போலவே பாத் டப் ஸ்ட்ரக்சர்லயும் இந்த சாக்லேட்ஸ் இருக்கு. ஆவரேஜா ஒரு சாக்லேட்டோட ரேட் என்னன்னு பார்த்தா 500 ரூபாயா. ஏழாவதா பிரஸ்ட் மில்க் லாலிபாப். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி லாலிபாப்ஸ்லயும் நிறைய கலர்ஸ் வேற வேற ஃப்ளேவர்ஸ்னா நிறைய தயாரிக்கப்படுது. அந்த கேட்டகரியில தான் இந்த பிரஸ்ட் மில்க் லாலிபாப் தயாரிக்கப்பட்டிருக்கு. பேரு மட்டும்தான் பிரஸ்ட் மில்க் லாலிபாப்பா தவிர இது தாய்ப்பால் பயன்படுத்தி உருவாக்கப்படல. சாதாரணமா லாலிபாப் தயாரிக்கிறது போலதான் இதுவும் தயாரிக்கப்படுது. எட்டாவதா யூரின் கேண்டி. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்ல ஜப்பானுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். இந்த பாக்ஸ் கூட யூரின் சாம்பிள் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. உள்ள இருக்க இந்த லிக்விட் கேண்டியும் யூரின் கலர்லயே இருக்கு. இந்த சாக்லேட்டை சாப்பிடும் போது யாராச்சும் பார்த்தாங்கன்னா யூரின் சாம்பிள்ல இருந்து யூரின் குடிக்கிற மாதிரி தான் இது இருக்கு. 4 பாக்ஸ் கொண்ட இந்த சோர் லிக்விட் கேண்டியோட விலை 1500 ரூபா. அமேசான் மாதிரியான ஆன்லைன் சைட்ஸ்ல இது விற்கப்படுது. 9வதா பிக்கு கம்மி. இதோட அப்பியரன்ஸ்
பனானா அல்லது குக்கும்பர் போல இருக்கு. இதோட டேஸ்ட் புளிப்புல இனிப்பு கலந்தது போல இருக்கும். ஒரு பேக்குக்கு ஒரு பீஸ் சாக்லேட் தான் இருக்கும். அமேசான்ல இது விற்கப்படுது. இதனுடைய விலை 700 ரூபாய். பார்க்க குக்கும்பர் மாதிரி இருந்தாலும் இதை சாப்பிடும்போது குக்கும்பர் சாப்பிட்ற மாதிரி இல்லாம புளிப்ப சாப்பிட்ற மாதிரி நம்ம ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டி கொடுத்துருது. கடைசியா 10வதா ஸ்கார்பியன் லாலிபாப். இந்த ஸ்கார்பியன் லாலிபாப்ப வால்ரக், கிளைன்ஸ் கார்னஸ்னு வேற வேற பெயர்கள்ல சொல்றாங்க. இது மெக்சிகோல இருக்க ஹாட்லிக்ஸ் அப்படிங்கிற கடையில இந்த தேலை வச்சு செய்யப்பட்ட லாலிபாப் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுலயும் கூட 4 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ப்ளூபெரி, பனானா, கிரீன் ஆப்பிள், ஸ்ட்ராபெரின்னு 4 வித டேஸ்ட்ல இருக்கு. தேலோட விஷத்தை மட்டும் எடுத்துட்டு நிஜ தேலை உள்ள வச்சு லாலிபாப்பை செஞ்சிருக்காங்க. என்னதான் மெக்சிகோல தயாரிச்சாலும் அமேசான் மூலமா உலகம் முழுவதுமே விற்பனை செய்யப்படுது. அமேசான்ல விற்கப்படுற இந்த லாலிபாப் ஒன்றோட விலை 900 ரூபாய். இது மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு பெற்றதால புழுக்கள், கிராஸ் ஹூப்பர்லாம் வச்சு லாலிபாப் தயாரிச்சு அதையும் வித்துட்டு இருக்காங்க. இதுக்கும் கூட மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் நீங்க சாப்பிட்டிருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்.